அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு லைட்டு ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியம் போகும் பொழுது, இல்லாட்டி ஒரு மிரரில் ஹிட் பண்ணும் பொழுது நம்ம பல விஷயங்கள் படிக்கிறோம். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு படிப்போம், சரிங்களா? ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு படிப்போம். ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியம் போகும்போது நடக்கிறது ரிஃப்ராக்ஷன், ரைட்? டைஃப்ராக்ஷன் அப்படின்னு படிப்போம். எட்ஜஸ்ல அது என்னாகும், அது வேவ் நேச்சர் படி வளையும், சரிங்களா? டைஃப்ராக்ஷன் படிப்போம், இன்டர்ஃபரன்ஸ் படிக்கிறோம், இதெல்லாம் பல விதமாக படிக்கிறோம். இதெல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கிவன் சுச்சுவேஷனில் மேக்ரோ ஆப்ஜெக்ட்ஸில் படிக்கிறோம், சரிங்களா? ஆனால் அதே இது இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைங்களா, பியூட்டிஃபுல்லாக இவர் தான் சூரியன், சரிங்களா? வானத்தை அண்ணாந்து பார்க்குறோம், பாருங்கள் எவ்வளோ மேகம், என்ன அழகோட, எத்தனை வர்ண ஜாலங்களோடு இருக்கு இல்லையா? இங்கே நடக்கிறது ஸ்கேட்டரிங் பிள்ளைங்களா, சரிங்களா? இந்த ஸ்கேட்டரிங்கை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலாம் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கேட்டரிங் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது லைட்டு ஒவ்வொரு மாலிக்குள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது, ரைட்? அந்த மாலிக்குள் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது ப்ராப்ளி பிள்ளைங்க பின்னாடி படிப்பீங்க, லைட்டே ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா அதில் எலக்ட்ரான்ஸை சுற்றி வருதுன்னா, சப்போஸ் ஒரு எக்ஸைட்டேஷன் காரணமாக எலக்ட்ரான் மேலே போயிட்டு கீழே வரும்போது அதை என்ன செய்யும், ஒரு ஃபோட்டானை என்ன செய்யும், எமிட் பண்ணும், இதான் லைட்டு, சரிங்களா? இந்த இன்ட்ராக்ஷன் வந்து இங்கே நடக்கும் இல்லைங்களா, சரிங்களா? இந்த இன்ட்ராக்ஷன் காரணமாக அந்த நடக்கக்கூடிய அந்த மோதல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா, எலாஸ்டிக் கொலூஷன் பிள்ளைங்களா. ஒரு 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 மோதலுக்கு பேர் எலாஸ்டிக். எலாஸ்டிக்னால் வேறு ஒன்றும் இல்லை பிள்ளைங்களா, அங்கே என்ன நடக்காதுன்னு கேட்டிங்கன்னா, எனர்ஜி லாஸே நடக்காது, ரைட்? அதுக்கு என்ன எனர்ஜி அது அந்த அந்த ஃபோட்டான் வச்சிருச்சோ, திரும்பவும் அது அந்த எனர்ஜி கிடச்சிரும். இதுக்கு பேர் எலாஸ்டிக் கொலூஷன். இன்னொரு டைப்பான கொலூஷன் இருக்குது பிள்ளைங்களா, அது பேர் இன்எலாஸ்டிக். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கொலூஷன், இன்எலாஸ்டிக் கொலூஷன். ஏன் கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நிறையா மாலிகுல்ஸ்லாம் அயான் ஃபார்மில் இருப்பான், சரிங்களா? இப்போ உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அந்த இந்த டீப் இது தெரிய வாய்ப்பு இல்லை, சரிங்களா? அப்போ அவங்க என்ன நடக்கும்னா, உள்ள மாலிகுல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் இந்த ஃபோட்டோ வெளிச்சோன்னா ஃபோட்டான், லைட்னா ஃபோட்டான், இந்த ஃபோட்டானை இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இதனால தான் இது நடக்குது. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, இது நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ஷனோ ரிஃப்ராக்ஷனோ டைஃப்ராக்ஷனோ சொல்ல முடியாது, எல்லாம் சேர்ந்த ஒட்டு மொத்த கலவை. இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்கேட்டரிங். ஒளி சிதறல், ஒளி சிதறது, சரிங்களா? இதனால தான் வந்து வானம் ஊதா கலரில் தெரியுது, அந்தி வானம் சாயங்கால வானத்தை பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் தெரியுது, ரைட்? கடல் ஊதா கலரில் தெரியுது. இது மாதிரி எண்ணற்ற விஷயங்களுக்கு காரணம் இந்த ஸ்கேட்டரிங் தான். இந்த ஸ்கேட்டரிங்கை பற்றி வெவ்வேறு சயின்டிஸ்ட் வெவ்வேறு விதமான ஸ்கேட்டரிங்கை பர்டிகுலர் ஸ்கேட்டரிங் எடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப டீப்பராக நம்ம போக முடியாட்டி கூட அடிப்படையை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் பிள்ளைங்களா. இந்த ரேலே ஸ்கேட்டரிங்கிறது வந்து ரேலே ஸ்கேட்டரிங், இல்லாட்டி இந்த ஸ்கேட்டரிங் பேர் மை ஸ்கேட்டரிங், இந்த ஸ்கேட்டரிங் பேர் டின்டால் ஸ்கேட்டரிங், இதெல்லாமே அடிப்படையில் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் பிள்ளைங்களா, ரைட்? நான் அதுக்கடுத்து இன்எலாஸ்டிக் கொலூஷனுக்கு அடுத்து வரேன். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இந்த ரேலே ஸ்கேட்டரிங் ஆக்சுவலாக எந்த இடத்துல பொதுவாக நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வருதுன்னு வச்சுக்கோ, சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் என்ன காமிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, சூரியன் இருக்குது நேர பூமிக்கு தலைக்கு மேலே, யாரோ ஒருத்தர் அண்ணாந்த பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிறப்ப தானே. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமிக்கும் நமக்கும் உள்ள தூரம் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த இடம் உங்களுக்கு எல்லோ கலராக தெரியும், ரெட்டிஷ் எல்லோவாக தெரியும், சரிங்களா? ஆனால் ஒயிட்டாக கூட தெரியுது நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த மற்ற இடங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே படித்தோம் டிஸ்பர்ஷனில், என்ன படித்தோம் கேட்டிங்கன்னா, தட் இஸ் அது ஸ்கேட்டர் ஆகிறது எதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும்னா, அதனுடைய வேவ் லென்த்துக்கு 1/λ4க்கு ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். திஸ் இஸ் வேவ் லென்த் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ லோ வேவ் லென்த் இருக்கிறது பயங்கரமாக டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ ப்ளூ கலருக்கு வந்து என்ன இருக்குது, லோ வேவ் லென்த் இருக்குது. ஆக்சுவலாக வயலட் தான் நம்ம சொல்லணும், வயலெட்டுக்கு வந்து நம்ம கண் வந்து இன்சென்சிட்டிவ் பிள்ளைங்களா. ஆக்சுவலாக அங்கே வயலெட் இருக்குது, நம்ம கண் ரொம்ப இன்சென்சிட்டிவ்னால் நம்மளை பார்க்க முடியல, ரைட்டுங்களா? அதனால தான் வயலெட்டும் இண்டிகோ நம்ம கண்ணுக்கு அவ்வளோ தெரியாது, ப்ளூ தெரியும். அதனால தான் எங்கே பார்த்தாலும் ப்ளூவாக தெரியுது, ரைட்? சூரியனை தவிர சூரியன் ஒயிட்டாக தெரியுது, இல்லை ரெட்டிஷாக தெரியும். உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த ஸ்கேட்டரிங்க்கு பேர் தான் பிள்ளைங்களா, இந்த பேர் ரேலேவோட ஸ்கேட்டரிங், சரிங்களா? ஈவினிங் சாயங்கால நேரம் வந்து சூரியன் வந்து ரெட்டிஷாக தெரிகிறதுக்கு காரணமும் அதுதான், ரைட்? சூரியன் லாங் டிஸ்டன்ஸ் அங்கே ட்ராவல் பண்ணுறதுனால என்ன நடக்குது, எல்லாமே ஸ்கேட்டர் ஆகிடுது. ரெட்டு தான் வந்து ஹையஸ்ட் வேவ் லென்த், அதனால் ரெட் அப்படியே உங்களை வந்து சேர்ந்துடும், சரிங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள், இதன் காரணமாக தான் இப்போயும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னல்லாம் யோசிச்சு பாருங்கள்,
ரைட். அவங்க ஸ்டாப்புக்கு ரெட்டு தான் பயன்படுத்துவாங்க. ஏன்? இதுதான் எந்த விதமான ஸ்கேட்டரிங்லாம் நேரம் உங்கள் கண்ணுக்கு வரும். உங்களுக்கு புரியுதுங்களா ஏன் வந்து ரெட் சிக்னல் பயன்படுத்துகிறோன்னு சொல்லி? ஓகே, ஸோ இதுதான் ரேலே ஸ்கேட்டரிங்குடைய பேசிஸ் பிள்ளைங்களா. ஆனால் அந்த ரேலே ஸ்கேட்டரிங் எப்போ உண்மையாக இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, அந்த ஹிட் பண்ணக்கூடிய மாலிக்குள் இருக்கு இல்லையா, மாலிக்குளுடைய சைஸு ஸ்மாலாக இருந்துச்சுன்னா, அந்த வேவ் லென்த்துக்கு கம்பேரபுளாக இருந்துச்சுன்னா, இது இந்த ரேலே ஸ்கேட்டரிங் பொருந்தும். அதே இது அந்த மாலிக்குள் பெருசாக இருந்துச்சு, சே சம்திங் இல்லை H2O மாலிக்குள் பெரிய மாலிக்குலாக இருந்துச்சு, ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கிள் அப்படின்னா, அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஸ்கேட்டரிங் மை ஸ்கேட்டரிங் அப்படியே ஸ்கேட்டர் ஆகும். என்ன கலர் இருக்கோ அதை அந்த கலராகவே ஸ்கேட்டர் ஆகும். இங்கே பாருங்கள் மேகங்கள்லாம் பாருங்கள், மேகங்கள்லாம் ஒயிட்டாக இருக்கிறத பாருங்கள். என்ன காரணம்னா, அங்கே நடக்கக்கூடிய ஸ்கேட்டரிங் ஒயிட்டாக தான் ஸ்கேட்டர் ஆகும் அந்த மேகத்தில். அதனால் இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் மை கஸ்டாவ் மை, இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இதுக்கு பின்னாடி நிறைய மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, பட் சார் இப்போ அதுக்குள்ளே அந்த மேத்தமெட்டிக்ஸ்குள்ளே நீங்கள் 10th கிளாஸ்க்கு நம்ம அவ்வளோ மேத்தமெட்டிக்ஸ் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து டிண்டால் ஸ்கேட்டரிங் பிள்ளைங்களா. இது உங்கள் பொதுவாக உங்கள் ஸ்கூல்லே நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன், செஞ்சு போ உங்கள் ஸ்கூல் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஒயிட் லைட் டார்ச் இருக்குது, அது வேலை லைட்டாக பாஸ் பண்ணுறாங்க. இது பியூர் வாட்டர். அப்போ எந்த வித்தியாசமெல்லாம் தண்ணி ஒளி வெளிச்சம் அப்படியே வெளியே வந்துடுது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதே வாட்டர் தான், அதில் ஒன்றும் இல்லை, ஒரு சொட்டு பால் சேர்ப்பாங்க. அப்போ அது வந்து குழாய்ட் ஃபார்ம் பண்ணும், சரிங்களா? குழாய்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா பாலுடைய பார்ட்டிக்கல் இந்த தண்ணி ஃபுல்லாக பரவிடும், எல்லா இடத்துலையும் பரவிடும். அப்போ என்ன நடக்கும்னா வந்து ஸ்கேட்டரிங் நடக்கும். அந்த ஸ்கேட்டரிங் இந்த படத்தில் காமிக்கல. நீங்கள் எந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து எல்லோ கலரில் பார்ப்பீங்க, மேலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வெறும் ப்ளூவாக, பியூட்டிஃபுல் ப்ளூவாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் டிண்டால் ஸ்கேட்டரிங். இந்த ரேலே ஸ்கேட்டரிங், மை ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங், இது எல்லாமே இன்எலாஸ்டிக் கொலூஷன். மாலிக்குளோட நடக்கூடிய இன்ட்ராக்ஷன் வந்து நுட்பமான இன்ட்ராக்ஷனாக மாறலை, சரிங்களா? வர்ற எனர்ஜியும் போகிற எனர்ஜியும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் ராமன் ஸ்கேட்டரிங் வந்து ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு இல்லைங்களா பிள்ளைங்களுக்கு. அது ஆக்சுவலாக இயற்கையாக அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் இல்லைங்களா. அடிப்படையை மட்டும் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் ரேலே ஸ்கேட்டரிங்கில், இதெல்லாமே ரேலே ஸ்கேட்டரிங் தான் இதுக்கான அடிப்படை. இந்த ஸ்கேட்டரிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டானை வந்து ஹிட் பண்ணால் இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிளம்புச்சுன்னா மறுபடியும் எங்கே வந்துடும், அங்கேயே வந்துடுது. பாருங்கள், ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆச்சுன்னா திருப்பி அதே இடத்துக்கு வந்துடுது. அப்போ என்ன வந்துச்சோ அதை தான் வெளியிடுது, என்ன ஃப்ரீக்குவன்சியில் ஃபோட்டான்ஸ் வந்துச்சோ அதில் தான் வெளியே விடுது. ஆனால் ராமன் ஸ்கேட்டரிங்கில் அப்படி நடக்காது. அங்கே என்ன நடக்கும்னா, அங்கே இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிக்கல் அதுக்கு மேலே நீங்கள் லைட் பார்ட்டிக்கல் ஹிட் ஆச்சுன்னா அது மேலே போயிட்டு இந்த மாதிரி இன்னொரு ஸ்டேபிள் ஸ்டேட்டில் வந்து உட்காரும், குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டில். அப்போ அது இந்த வேவ் லென்த் இல்லாமல் இன்னொரு வேவ் லென்த்தில் லைட்டை எமிட் பண்ணும், சரிங்களா? இதை விட அதிக வேவ் லென்த்தில் எமிட் பண்ணும், சரிங்களா? அதே இது சில நேரங்களில் ஹிட் பண்ணுச்சுன்னா அது என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அதை விட கம்மியான ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் வந்து, ஓகே, எலக்ட்ரான் ஹிட் ஆச்சுன்னா மேலே போயிட்டு இங்கே வந்தால் பரவாயில்ல, மேலே போயிட்டு அதோட கீழே ஸ்டேட்டுக்கு வந்துடும், சரிங்களா? அப்போ நடக்கக்கூடிய இந்த ரெண்டு டைப்பான ஸ்கேட்டரிங்க்கு ராமன் ஸ்கேட்டரிங்னு பேர். இதன் காரணமாக தான் மாலிக்குல்ஸ் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு இந்த ராமன் ஸ்கேட்டரிங்கும் ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியும் மிக 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 முக்கியம். அது வழியாக தான் மாலிக்குல்ஸை பற்றி படிக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், மாலிக்குல்ஸ்குள்ளே போய் நம்ம பார்க்க முடியுமா? மறைமுகமாக தான் பார்க்க முடியும். இந்த ஸ்கேட்டரிங்கை வச்சு அவங்க ஸ்பெக்ட்ரத்தில் என்ன செய்வாங்க, அந்த ஸ்பெக்ட்ரத்தை பிடிப்பாங்க. அப்போ அந்த ஸ்பெக்ட்ரத்தை பார்த்து, ஸ்பெக்ட்ரம்னா என்ன ஒன்றும் இல்லை, வெளிச்சம், பலவிதமான வெளிச்சத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு, ஓ, இந்த பேட்டர்னில் இருக்குது, அப்போ உள்ள மாலிக்குல்ஸ் இப்படித்தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி இருக்கணும் அப்படின்னு படிப்பாங்க பிள்ளைங்களா. இதுதான் ராமன் ஸ்கேட்டரிங். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.